இப்போ நம்ம என்ன வண்டியை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா RS 200. இதோட ஓனர் வந்து என்னோட காலேஜ் மேட் பாலாஜி. ஹாய் சொல்லிடுறா. ஹாய். இப்போ வந்து நம்ம இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வண்டி எப்படி மச்சான் சொல்கிறது, ஃபேஸ் பார்ட்டா பம்பிள் பீ தெரியும்ல ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில், ஆமாம் அந்த ஃபேஸில் வரனால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த வண்டி. அதேமாரி பல்சரில் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பல்சரில் ஒரு வண்டி என்எஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்து இந்த வண்டியை பார்த்தேன், அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, டூம்லாம் வச்சு கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறதுனால வண்டி பிடிச்சிருச்சு. என்எஸுக்கும் இருக்கும் பார்த்தோன்னு வச்சுக்கோ மச்சான், என்எஸில் வந்து பார்த்தோன்னா இதோட பவர் வந்து கம்மி மச்சான். பவர் வந்து 0.5 ஏதோ கம்மி மச்சான் ஆக்சுவலாக. ஆனால் இதில் வந்து என்னன்னா லிக்விட் கூல்டு இன்ஜின் இருந்துரு. ஆமாம், ஆக்சுவலாக BS6ல இப்போ விட்டுட்டாங்க என்எஸுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின். இதுக்கு முன்னாடி வேரியண்ட்டில் விடல. எனக்கு அப்போத்துலேருந்தே வந்து என்ன சொல்கிறது, RS ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் வந்து கார்பன் தான் அந்தமாரி இருந்தால் மச்சான் இருந்துரு. சரி, இந்த வண்டி லிக்விட் கூல்டு இருக்கனால வண்டி என்னன்னா லேக் ஆகாது, சட்டுன்னு ஏறும். அதேமாரி டாப் எண்ட் இந்த வண்டியில் மட்டும்தான் நல்லா அடிக்கலாம். சிட்டிக்குள்ள பார்த்தா நான் ஓட்டுறதை பொறுத்து பார்த்தா மாமி எனக்கு ஒரு 28-30 அது மாமி சிட்டிக்குள்ள. அதே ஹைவேல ஓட்டினா 35+ மாமி. எனக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ மாமி, இதில் என்னன்னா எனக்கு இந்த பவர் ரொம்ப பிடிக்கும்டா மாமி. லேக்ன்ற சீனே இல்லை இந்த வண்டியில் மட்டும். RC அடுத்துன்னு பார்த்தனா இதுதான், இதுதான் இதுதான் RC-யோட பெஸ்ட். அதுவும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் சொல்லுள்ள வந்து இது பர்ஃபெக்டான இது. இது என்ன ஒரு பெஸ்ட்டுனா RC-யோட நடிக எப்படி சொல்கிறது, இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. RC-யோட ஓகே இது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா இப்போ RC வந்து 2.5 lakh வந்துடும் மச்சான். டூக்கு மேலே இது வந்து 2க்கு கீழே தான், அதாவது 180 ஆன் ரோட் ப்ரைஸ் இந்த வண்டியோட BS6 மாடலு. இதில் என்னன்னா RC வந்து என்ன ஒன்று சொல்கிறதுனா சீட்டிங் பொசிஷன் மச்சான் ஃபஸ்ட்டு. ரைடிங் பொசிஷன், ரைடிங் பொசிஷனும் மாறும். அடுத்து வந்து வேறு என்ன சொல்கிறது, பில்லியன் கம்ஃபர்டபுள் கொஞ்சம் இருக்கும். இது ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து ரொம்ப வசதி மச்சான். புரியுது, அம்மா உட்கார முடியாது, தம்பி உட்காரலாம், வயசு பசங்க உட்காரலாம் மச்சான். ஆனால் நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் RC-யை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பார்த்தோன்னா ஓகே டன் வண்டி. கீர் மட்டும் இருக்குது பார்த்தியா, அது மட்டும் போடும்போது மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரெண்டு கீர் போடும்போது டக் டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அது எல்லாமே ஆக்சுவலாக கேட்டு பார்த்தேன், பல்சர் RS-ல மட்டும் அது அப்புறம் தான் வருமா. ஓகே, அது போக போக சரியாயிருன்னு இருக்காங்க ஸ்டோரூமில், பார்ப்போம் என்னென்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் இங்கே வைப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இந்த வண்டியில் வருன்றாங்க. உனக்கு எப்படி ஃபீல் பண்ண அந்த வைப்ரேஷன்? வைப்ரேஷன் பரவாயில்ல மச்சான். BS4-ஓட கம்பேர் பண்ணும்போது BS6-ல கம்மி பண்ணியிருக்காங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு. ஹேண்டல்லலாம் அவ்வளோ வரதில்ல. ஆனால் இந்த இங்கே வரும் மச்சான், இங்கேருந்து இந்த ஹேண்டலில் வந்து நீ கரெக்டாக ஒரு 120 மேலே போக ஆரம்பிச்சிட்டாலே வண்டி அந்த வைப்ரேஷன் லைட்டாக ஃபீல் ஆகும். இப்போ இது வந்து லாங் செயின் லூப்பு. ஓகே, எப்படி சொல்லுவோம், செயின் ரொம்ப பெருசு. என்எஸ்க்குன்னு பார்த்தோம்னா செயின் லூப் வந்து ரொம்ப குட்டி. அதனால் லாஸ்ட் எப்படி சொல்லுவது, கொஞ்சம் டாப் எண்ட் என்எஸ் நல்லா வேகமாக போகும். அந்த சயின்ஸ் ப்ராக்கெட் எடுத்து இதுக்கு போட்டேன்னா டாப் எண்ட் நல்லா போகும் இந்த வண்டி. ஒயிட் கலர் நான் வந்து ஆசைப்பட்ட வண்டி வந்து BS4-ஓட கிராஃபைட் இதே கலராக. ஆக்சுவலாக இதே கலர் தான், பிளாக் வரும் ஆக்சுவலாக எல்லாமே ஃப்ரேம்லலாம். ஆனால் நான் என்னால் என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க வண்டி எடுத்து கொடுக்க. ஆமாம், நீ சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஓகே, அதனால் சரி எனக்கு வந்துடுச்சு. வேறு எல்லா கலரும் கேட்டு பார்த்தேன், வேறு என்னென்ன கலர் இருக்குன்னு, எல்லாமே ஒயிட் வருதுன்ட்டாங்க. அதில் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், பிளாக் ஆக்சுவலாக எனக்கு. ஆமாம், இன்னொரு கலர் பார்த்தோன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப மெயின்டெனன்ஸாக இருக்கும். இதுக்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த இப்போ கூட நீ பாரு, அந்த ரிம்லலாம் வந்து என்ன ஆகும்னா சைன்ஸ் ப்ராக்கெட்டில் லூப் அடிக்கிறோம்ல, அந்த லூப் வந்து பின்னாடி போகிறோம். அது என்ன ஆகும்னா டஸ்ட்டாக அப்படியே இருக்கும். அது ஃபார்ம் ஆகிறனால நம்ம கழுவுனா கூட அது போக மாட்டேது அவ்வளோ சீக்கிரத்தில். ஓகே, அது பெயிண்ட்டு கலரே மாறுது, எல்லோ கலரில் மாறும். நீ வேணால் நோட் பண்ணி பார்த்தனா அப்புறமா. ஆமாம், அதை நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்போ. அதான் நான் மேக்ஸிமம் ஒரு வருஷம் கழித்து கலர் மாற்றலான்னு இருக்கேன், இந்த ஃப்ரேம்லேயும் இந்த வீல்லையும் மட்டும் வச்சு. ஓகே ஓகே, இது வரைக்கும் உனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும்லடா, லைக் இப்போ இந்த மாதத்துக்கு இவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக.
இது மாதிரி ஆயில் பண்ண அது மாதிரி எவ்வளோ செலவாயிருக்கு எப்படி வண்டி என்ன ஒரு இது நான் இது வரைக்கும் வண்டி எடுத்து 6 மாதம் தான் மச்சான் இருக்கு. நான் அதில் 6 மந்த்ஸ் ரிவ்யூவில் மட்டும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓனர்ஷிப்பில். இப்போ வந்து பெட்ரோல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஃபியூல் டேங்க் ஃபியூல் இன்ஜெக்ஷனால 2 லிட்டருக்கு மேலே தான் வந்து பெட்ரோலை மெயின்டைன் பண்ணணும். எப்போவுமே 2 லிட்டர் கம்மியாகனா அதில் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும், ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். பெட்ரோலில் ஸ்ப்ரே தான் போடணும் ஃபியூல் இன்ஜெக்ஷன்ன்றது, அதனால் வந்து 2 லிட்டருக்கு மேலே தான் பெட்ரோல் வைக்கணும். அது ஒரு விஷயம் மெயின்டெனன்ஸ் வச்சான். செயின் லூப் அடிக்கணும். ஆக்சுவலாக நீ எப்போல்லாம் வண்டி கழுவுறியோ அப்போல்லாம் வந்து செயின் லூப் அடித்து அவனை கம்பல்சரி. இந்த ஃபேரிங்லாம் பள்ளத்தில் இருக்குது பார்த்தியா மச்சான். ஆமாம், அப்போ வந்து நீ கொஞ்சம் பொறுமையாக விட்டு எடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப நெட்டு போட்ட வண்டி, ஃபேரிங் வண்டினால கொஞ்சம் பொறுமையாக. ஆமாம், ஓகே. நீ எவ்வளோ ஸ்லோவாக அந்த ஸ்பீட் பிரேக்கில் பொறுமையாக ஏற்றணும், அந்த மாதிரி அந்த பள்ளம் குண்டு குழி இதெல்லாம் வந்து பொறுமையாக ஏற்றினா வண்டி செமையாக இருக்கும். பட் ஆயில் மச்சான், நான் வந்து இப்போ கம்பெனியில் தான் மச்சான் போட்டுருக்கேன் இன்ஜின் ஆயில். எனக்கு வந்து 490 சம்திங் சொல்கிறாங்க ஆயிலுக்கு மட்டும்னா நான் காசு கொடுக்குறேன். அது நார்மல் தான். இப்போ வந்து இப்போ புதுசாக RS 200 எடுக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து எது அட்வான்டேஜாக இப்போ யார் யாருக்கெல்லாம் அது எடுத்தால் இந்த வண்டி பெனிஃபிட்டாக இருக்கும், இல்லை யார் யாரெல்லாம் எடுக்க வேண்டாம், அது ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? அது எப்படி மச்சான் சொல்கிறது, இப்போ நம்ம காலேஜ் பசங்கன்னு வச்சுக்கோ, எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேரிங் பைக் ஒரு லுக்கு வேணும், ஸ்போர்ட் லுக். அப்போ வந்து நல்லா ஒரு ஃபேரிங் பைக்கை எடுக்கணும். அது வந்து காலேஜ் போகிற பசங்களுக்கு. இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவை வண்டி ஒன்று. ஆமாம், அவங்களுக்கு இந்த வண்டியை நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன் அவ்வளோவா. ஓகே, வயசு பசங்க எடுத்துக்கலாம் மச்சான், எப்படி சொல்ல அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். நான் வந்து அவங்க இவங்கன்னெலாம் சொல்லவே மாட்டேன், பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்கோ. அடுத்தவங்க டேஸ்டே எடுத்துக்கோ. இப்போ அடுத்தவங்க சொல்லுவான் இந்த வண்டியில் வந்து இவ்வளோ இருக்குது, எப்படி சொல்கிறது வேஸ்ட்டாக மச்சான், வந்து வைப்ரேஷன் வரும் அதெல்லாம் வரும்னு சொல்லுவான். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிட வச்சிருந்தாலே போதும் மச்சான், எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ரைட், சூப்பர் சூப்பர். வேறு ஏதாச்சும் உனக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு விட்டு போச்சா? இல்லை இல்லை மாமி, எனக்கு தெரிஞ்சு இந்த வைப்ரேஷன் தான். அது கூட நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா வராது. ஓகே, சர்வீஸ் வரும்போது நெட்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிக்கணும் மச்சான், ஏன்னா நம்ம இப்போ ஓட்டினால லைட்டாக கொஞ்சம் கேப் விழுந்திருக்கும். ஓகே, அதெல்லாம் நம்ம சர்வீஸ் கிட்ட போகும்போது நம்ம சொன்னால் அவங்க டைட் பண்ணி கொடுத்துருவாங்க பஜாஜில். அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை வர போகிறது இல்லை, அவ்வளோதான். ஓகே, அதுதான் கேஸ். உங்களுக்கு இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ தெரிஞ்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த பைக் வாங்கலாம், யார் யாருக்கெல்லாம் இது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பைக்கும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த காலேஜ் பசங்களுக்கு தான் அந்த செட் ஆகும்னு என்னோட இது மைண்ட் தாட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.